பொரி மசாலா செய்யலாம். பேன் சூடானதும் 2 கப்பு பொரி, 1 பொரியை லேசாக வறுத்தரலாம். பொரியை லேசாக வறுத்தாச்சு, பிளேட்டில் கொட்டிடலாம். ஆயில் நல்லா சூடு இருக்குது, 1 கப்பு கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதையும் பிளேட்டில் கொட்டிடலாம். ஒரு கப்பு நிலக்கடலையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நிலக்கடலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். நிலக்கடலையும் பிளேட்டில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் பொரிச்சாச்சு, மிக்சிங் பவுலில் சேர்த்துருவோம். சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி 1/2 கப்பு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/4 டீஸ்பூன், உப்பு, சாட் மசாலா 1 டீஸ்பூன், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய், எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு, பொரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பவுலில் டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதுபோல் பொரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.